வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகள், வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 31 திங்கட்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. தென்மேற்கு பருவமழை பெரிய அளவிலே இடைவெளி கொடுத்து விடாது என்ற நம்பிக்கையுடன் இருந்த போதிலும் ஒரு இடைவெளியை கொடுக்கும் வகையில் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி கூட நேற்றைக்கு கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று காரணமாக வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது கூட சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து மியான்மர் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட அந்த சிட்டகாங் பகுதியை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலடுக்கு சுழற்சியாக. இது மீண்டும் வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் பகுதிக்கு வந்து வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைஞ்சு அப்படியே இமயமலையை ஒட்டி பீகார், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், நேபாளம் அதை ஒட்டிய டெல்லியை ஒட்டி டெல்லிக்கு வடக்கே உத்தரகாண்ட் பகுதி வழியாக அது இமயமலை பகுதியில் கிழக்கு பகுதி காஷ்மீரோட கிழக்கு பகுதிக்கு செல்லும். இந்த நகர் வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். பசிபி பெருங்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றும் 3ஆம் தேதி சீனாவில் அந்த புயல் கரையை கிடக்க போது கரையை கிடக்கும் வரைக்கும் சீன பகுதியை நோக்கி இருந்து கொண்டிருக்கும். இப்போ கிழக்கு நோக்கி போனால் வடகிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். அடுத்தது அதாவது அந்தமான் பகுதி வழியாக போகிற காற்று அப்புறமா வடக்கு அந்தமான் வழியாக போகும், அப்புறம் மியான்மர் வழியாக போகும், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக போகும், அப்படி போயிடும் காற்று. ஆக காற்று என்பது அந்த திசையை நோக்கி போயிட்டு தான் இருக்கும். தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்வும் பின்னாடியே உருவாக போகுது. அதோடு சேர்ந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த காலத்தை எடுத்துக்கொள்ளும் போல் தெரிகிறது. அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 10ஆம் தேதி வரைக்கும் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கோம். இமயமலை பகுதியில் வடக்கு அதாவது இமயமலை ஒட்டிய பகுதியில் நகரக்கூடிய காற்று சுழற்சியும் 8ஆம் தேதி வரையும் காற்றை திசை மாற்றி வச்சுருக்கோம். இவை 2 நிகழ்வும் செயலிழந்த பிறகுதான் புதிய நிகழ்வு உருவாகும். காற்று சுழற்சியாக 12ஆம் தேதியிலிருந்து 13, 14ஆம் தேதியிலிருந்து அந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு முதல்ல வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக 12ஆம் தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு இருக்கிறது. வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வாழ்க்கையில் இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது என்னென்ன எப்படி இருக்கும்னா, அதாவது 1ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவில் தென்மேற்கு பருவக்காற்று இருக்காது. வறண்ட காற்று உடுமலைப்பேட்டை பகுதியில் வீசக்கூடிய காற்றை காட்டிலும் வடக்கே காற்றோட வேகம் குறைவாக இருக்கும். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் காற்றோட வேகம் ரொம்ப குறைவாக இருக்கும். திருப்பூரில் வடக்கு பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்கும். திருப்பூரை விட மத்திய திருப்பூர் மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட மத்திய பகுதி அதாவது பல்லடம் உடுமலைப்பேட்டை இடத்துல இன்னும் கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்கும். உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதியில் அதாவது மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பகுதியில் குடிமங்கலம் பகுதியில் காற்று வலுவாக இருக்கும். இந்த வலுவான காற்று எங்கே போகுதுன்னா பசிபிக் பெருங்கடலை நோக்கி பயணிக்குது. இது எப்படி பயணிக்குதுன்னா மடத்துக்குளம், திண்டுக்கல், ஒட்டஞ்ச பழனி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்தையே போய் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் நத்தம் வழியாக சிவங்கை வழியாக அப்படியே இலங்கைக்கு போகுது. இதனால தான் வெளியில் மேலெடுக்கல, வெளியிலையும் மேலெடுக்கல, அதாவது தென்னை மரத்துக்கு மேல், அதாவது தென்னை மரத்தில் மேல் அதிகமாக காத்திருக்கும். அந்த மத்திய மரத்தை விட மேல் அதிகமாக இருக்கும். தரைப்பகுதியிலையும் இருக்கும், மேலெடுக்கல தான் வலுவான காற்று. மேலே போக போக வலுவான காற்று, காற்றோட திசை மாறும் பொழுது அப்படியே ரைஸ் ஆகிடுது. காற்று ஒரு பெண்டாய் திசை மாறும் பொழுது மேலெடுக்கில் தான் அதிகமாக காற்று போகுது கீழடுக்கை விட. அந்த மேலெடுக்கு காற்று தான் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து அப்படியே போயிட்டுருக்கு. கீழடுக்கில் ஒரு மழைப்பொழிவை, மலை மீது மோதி மழைப்பொழிவை கொடுக்கவோ, ஒரு ஈரப்பதமிக்க காற்றோ, கடல் நீராவி எடுத்துக்கிறோம் காற்றோ இல்லாதனால தென்மேற்கு பருவ மழை வந்து இப்போ இடைக்கால ஒரு இடைவெளியாக இருக்குது. ஆனால் புதிதாக உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி மேம்பாடு இருக்குது. அது கொஞ்சம் கீழடுக்காக இணைத்து கொண்டு வரும். 2ஆம் தேதிக்கு மேலே அது வந்து சீன பகுதியில் போய் கரை கிடக்கும் பொழுது கொஞ்சம் கீழடுக்கு காற்றை வந்து லேசான ஒரு மழை, ரொம்ப இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு லேசான ஒரு சாரல் மழைப்பொழிவை வால்பாறை நீலகிரியில் கொடுக்கும். கணவாய் பகுதிகளில் இந்த அனல் காற்றாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று வந்து அனல் குறைந்து சாதாரண வெப்ப காற்றாக வரும். படிப்படியாக அது குளிர்ச்சியான காற்றாக மாறிடும். மழை கிடைக்கும் கேரளாவில் 2ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடும், 5ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடும், இப்படியே 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடும். ஆனால் பெரிய அளவில் கொட்டி திருத்த அணைகளை நிரப்பு மழை அல்ல, குளிர்ச்சியான ஒரு சீதோஷனை கொடுக்கும் அளவில், தூரல் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், சாரல் மழை கொடுக்கும் வகையிலே மாறும்.
மேகம் உருவாகி வெப்பசண்ட இடிமழை போல மாலை இரவுல வருங்க. அதாங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவு மழைப்பொழிவு சாரல் மழைப்பொழிவு கிடைக்கும். குடிமங்கலம் அதே போல் கொங்கல் நகரம் தொட்டக்கு அதாவது அது இது கூட திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் கூட தாராபுரம் கூட நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி கூட வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு மேலே மேகம் உருவாகும். மழை கொடுப்பது போல் மேகம் திரளும் மாலையில், ஆங்காங்கே தூரல் விடும், பெரிய அளவிலே மழை கொடுக்காது. அவ்வளவுதான், எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு மேலே மேகம் உருவாகும் மாலை இரவில். பகலில் கடுமையான வெயில் இருக்கும், படிப்படியாக வெயில் குறைஞ்சாலும் வெயில் இருக்கும், இன்றைக்கு நேற்றைக்கு இருந்த தீவிரம் இல்லாமல் இருக்கும். ஆங்காங்கே தூரல் மழை நனைக்கு மழைகள் இருக்கும் தமிழ்நாட்டில். அப்போது காற்று பகுதிக்கும் மேகம் இருக்கும் மாலையில், காலையில் இருக்காது, காற்று மட்டும்தான். காற்று உடுமலைப்பேட்டைக்கு கூடுதலாக இருக்கும் பல்லடத்தை காட்டிலும். ஆகவே இந்த காற்று படிப்படியாக கொஞ்சம் வெப்பம் குறைந்த காற்றாக மாறும், உப்புசம் குறையும். உப்புசமே அதாவது வியர்வையே புழுக்கமே இருந்தாலும் மாலையில் கொஞ்சம் குளிர்ந்துவிடும், மாலையில் மேகமூட்டங்கள் உருவாகும், ஆங்காங்கே தூரல் மழை பிடிவிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கு வாய்ப்பு. காற்று பகுதியாம் கிருஷ்ணகிரி, காற்று பகுதியாம் பாலக்காட்டு கணவாய், காற்று பகுதியாம் தென்காசி மாவட்ட பகுதி, இதெல்லாமே மாலை இரவில் லேசான மழைக்கு மேக உருவாக்கம் ஏற்படும். வங்கக்கடலோரம் கண்டிப்பாக வந்து மழை பிடிப்பை கொடுக்கும், உருவாக்கம் இருக்கும், தூரல் இருக்கும். அது 2ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வானிலை மாறும். மழைனா அடுத்த நிகழ்வு, இந்த 2 நிகழ்வும் சேலந்து பிறகு அந்த பசிபிக் பெருங்கடல் 2 நிகழ்வும், அதே போல் இமயமலை ஒட்டி போகக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் சேலந்த பிறகு 12ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாகி முதல்ல வங்கக்கடல் ஓரத்துக்கு மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கும். பிறகு காற்று சுழற்சி தீவிரப்படுத்தி தென்மேற்கு பருவ மழையை தீவிரப்படுத்தும். அப்படி ஆக மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க, அச்சப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே புயல்கள் உருவாவது ஆசிய பகுதியில் சாதகம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போவே எல்நினோ உருவாகி தான் இருக்குது, தீவிரமாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட பசிபிக் பெருங்கடலில் புயல் உருவாகி எங்கே போய், ஏற்கனவே சீனாவில் ஏற்கனவே புயல் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு, 2ஆவதாக புயலாக போகும்போது சேத புயலாக அங்கே போய் தரையிலே சுண்டுகிட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொன்று என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் சீன பகுதிக்கு போய் சேதத்தை ஏற்படுத்த போகுது. ஆனால் காத்த பாருங்க எங்கே இருந்து போகுது, பசிபிக் பெருங்கடலேருந்து ஏதாவது ஆஸ்திரேலிய பகுதி காற்றை கூட எடுத்துக்கல, ஆஸ்திரேலிய காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வருது. அதாவது சோமாலியாவுக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட இலங்கைக்கு தெற்கே இந்தியாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்து திசை மாறி கிழக்கு நோக்கி திரும்பி பசிபிக் தென்சீன கடல் வழியாக பசிபிக் பெருங்கடல் போகுது. அப்படின்னா பாருங்க, கடல் வெப்பம் இங்கே சாதகமாக இருக்குது, காற்றை குவித்தலுக்கு சாதகமாக இருக்குது. ஆகவே மழை பெய்யுமா, அணைகள் நிரம்புமா, இந்த சந்தேகம் வேண்டாம், சேர்த்து தான் பெய்யும் வானிலை எப்பொழுதுமே. ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம தான் இயற்கையை மாற்றிட்டோம். தேவையான நேரத்தில் பருவத்தில் பெய்யாது, பருவம் தப்பி தான் பெய்யும், நாம் மாற்றியது இயற்கையை. அதனால தான் பருவம் தப்பி பெய்யும் மழையை சேமித்து பருவத்தில் நீங்கள் பயிரிடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், மழைநீரை சேகரியுங்கள் என்று அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கும். மழை இருக்கிறது நம்பிக்கை கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை கூட. திட்டமிட்ட வேளாண்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நன்றி.